இப்போ நீங்கள் இதில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையது. ஆனால் இது இன்றைக்கி நடக்குது, பாஜக வந்த உடனே ஏதோ இருந்ததை மாற்றிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு டோன் வருது இல்லையா எதிர்கட்சிகளிடம் வந்து, அது சரியானதா? திருப்பி இந்தியோ சமஸ்கிருதத்தையோ இங்கே திணிக்கணுங்கிறதும், இது சமஸ்கிருதத்துக்கு ஒரு புத்துயிர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இங்கே வந்து திட்டமிட்ட முறையில் செயல்படும் போது எல்லா இடத்துலையும் மொழி பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதிகமாகிருக்கு. தமிழுக்கு தனியொரு விதி உருவாக்கி அறிவித்திருப்பதற்கு திமுக சார்பில் கண்டனத்தை பதிவு செல்கிறேங்கிறார். நீங்கள் அப்போது அந்த கண்டனமே வந்து பாஜக செய்தது அப்படிங்கிறதாகத்தான் கண்டனம் இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசு பாஜக அரசாக இருக்கிறதுனால பாஜக அரசு என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுதானே தவிர வேற ஒன்றும், பாஜக வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்குதுன்னு அவர் எங்கேயோ அந்த அறிக்கையில் சுட்டி காட்டல. ஸோ அங்கே வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. மாநில மொழியும் அந்த மொழியும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால கூடி இன்னும் குறிப்பாக வந்து மொழி பற்றிய விழிப்புணர்வு இந்தியாவிலேயே கூடுதலாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு அளிக்கப்படும் வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதல் வாய்ப்பு தான். அந்த கூடுதல் வாய்ப்பிற்காக நீங்கள் இன்னொரு மொழியை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அந்த இடத்துல தான் தமிழை வந்து அணுக வேண்டியிருக்குது அப்படிங்கிற அந்த பதில் லாஜிக்கான பதில் தானே. நவோதயா பள்ளிகளை அனுமதித்துட்டு அதில் வந்து தமிழை ஒரு பாடமாக கட்டாய பாடமாக கூட வைங்க, வச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களால் அந்த கல்வியை பெற முடியும். ஆனால் நீங்கள் நவோதயா பள்ளிகளையும் கடுமையாக எதிர்க்கிறீங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறீங்க. அப்போது இதுதான் மொழி அரசியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் தெரிவிக்கிறார். இது ஏதோ மத்திய அரசு வந்து ஒரு அமைப்பு மாதிரியும், அதாவது சிபிஐ மாதிரியோ ஐபி மாதிரி இதை ஒரு அமைப்பு மாதிரி வந்து இதை ட்ரீட் பண்ணுறதுல தான் இந்த பிரச்சனை வருது. நான் திரு ரவிக்குமார் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட உடனேயே பாஜகவின் தரப்பில் அதனுடைய செய்தி தொடர்பாளர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் உள்ளிட்டவற்றில் பதிவு செய்த கருத்து அப்படிங்கிறது, இது வந்து ஏதோ பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் வந்தது போல திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பேசுவது விந்தையிலும் விந்தை, இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, இப்போ திடீரென்று அதை எடுத்துட்டு இதை வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க, சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்க, தமிழ் மொழியை வந்து அழிக்க முயற்சிக்கிறார்கள், தமிழை வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுக்கவில்லை என்பது போன்ற வாதங்கள் வைப்பது அரசியலுக்கு அணுகுங்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையது. ஆனால் இது இன்றைக்கி நடக்குது, பாஜக வந்த உடனே ஏதோ இருந்ததை மாற்றிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு டோன் வருது இல்லையா எதிர்கட்சிகளிடம் வந்து, அது சரியானதா? இதை பற்றி நான் வந்து முதல்ல ட்வீட் பண்ணேன். இது காரணம் என்னென்னா, இது நான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை நான் எழுப்பியிருந்தேன். இதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுல வந்து பாஜக தான் இதை கொண்டு வந்துருச்சுன்னு நான் எங்கேயும் சொல்லணும். அதில் இன்னும் சொல்ல போனா, இந்த முடிவு, இந்த லாங்குவேஜ் பத்தின இந்த 112வது இந்த கோட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க, எஜுகேஷன் கோட், அந்த முடிவு வந்து அந்த போர்டு ஆஃப் அந்த கவுன்சில் வந்து எப்போ எப்போனா 2012 நடத்தப்பட்டதுதான் கடைசி ஏஜி மீட்டிங். அதுல எடுக்கப்பட்டு 2013 வந்து இது சப்மிட் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ வந்து எடுக்கப்பட்ட முடிவு, அது அப்போ UPA 2 கவர்மெண்ட் தான் இருந்தது அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஸோ இப்போ யார் வந்து அதை திணிக்கிறாங்க, இப்போ திணிக்கல அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. இப்போ இதுல என்ன, இது உடனே இது காங்கிரஸ் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து இது எப்போ வந்து ஏன் இதை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இதை உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ அவர்களால் அறிமுகப்படுத்துகிற தேசிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி திட்டத்தை திருப்பி கொண்டு வந்து திருப்பி இந்தியோ சமஸ்கிருதத்தையோ இங்கே திணிக்கணுங்கிறதும், இது சமஸ்கிருதத்துக்கு ஒரு புத்துயிர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இங்கே வந்து திட்டமிட்ட முறையில் செயல்படும் போது எல்லா இடத்துலையும் மொழி பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதிகமாகிருக்கு. அதனால எல்லா இடங்கள்லையும் அதை வந்து உன்னிப்பாக பார்க்குற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நாம் கேட்கிற இந்த கோரிக்கை சரியானதா இல்லையா அப்படின்னு தான் அவங்க அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர, இதை காங்கிரஸ் சமயத்தில் ஏன் எழுப்பலை, இதை ஏன் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறது வந்து அது ஒரு சரியான ஒரு வாதமாக இருக்காது. இப்போ காங்கிரஸ் இதை வந்து செய்யலை அப்படின்னு சொல்லியோ, பாஜக தான் திணிச்சிருச்சோ அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்களுடைய விமர்சனம் அவ்வாறு தானே இருக்கிறது. நான் அந்த வரிகளை கூட உங்களுக்கு வாசி காட்டிடுறேன். திமுக தலைவர் வந்து அப்படித்தான் அறிக்கை கொடுக்குறார். ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் விரும்பினால் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் தமிழ் பயிற்றுக்கப்படும் என்று மத்திய பாஜக அரசு தமிழுக்கு தனியொரு விதி உருவாக்கி அறிவித்திருப்பதற்கு திமுக சார்பில் கண்டனத்தை பதிவு செல்கிறேங்கிறார். நீங்கள் அப்போது அந்த கண்டனமே வந்து பாஜக செய்தது அப்படிங்கிறதாகத்தான் கண்டனம் இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசு பாஜக அரசாக இருக்கிறதுனால பாஜக அரசு என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுதானே தவிர வேற ஒன்றும், பாஜக வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்குதுன்னு அவர் எங்கேயோ அந்த அறிக்கையில்
சுட்டிக்காட்டல. அவர் மட்டுமல்ல, அது திராவிடர் கழகமா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, இதை வந்து முதல்ல நாங்கள் எழுப்பியது நாங்கள் தான், இந்த பிரச்சனையை முதல்ல கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதுவா இருந்தாலும் சரி, இதை வந்து யாரும் பாஜக தான் இதை செஞ்சிருச்சுன்னு நாங்கள் இங்கேயும் சுட்டிக்காட்டல. இதுல என்ன இதுன்னா, இப்ப இந்த எஜுகேஷன் கோடு வந்து வச்சிருக்காங்க, 20 மாணவர்களுக்கு மேல கேட்டாதான் அதை கொடுக்கணும். அதுவும் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு, அப்புறம் 9, 10 வேணும்னா வச்சுக்கலாம். அதுவும் பிப்ரவரி மாதத்தோட இந்த மொழி பயிற்சியை நிறுத்திடணும். ஒரு வாரத்துக்கு 2-3 வகுப்பு மட்டும்தான் நடத்தணும். இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் தமிழுக்கு மட்டுமல்ல, எல்லா மாநில மொழிகளுக்கும் இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தமிழில் தான் இந்த விழிப்புணர்வு கூடுதலாக இருக்கு. அது மட்டுமல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1200 பள்ளிகள் இருக்கு மொத்தம் இந்தியா முழுக்க. அப்போ செப்டம்பர் 2020 கணக்கிட்டு படி நம்ம தமிழ்நாட்டில் 44 பள்ளி. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 203 ஸ்கூல் தான் இருக்குது. இந்த 1200 அதிகமான ஸ்கூல் வந்து உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. மாநில மொழியும் அந்த மொழியும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இன்னும் குறிப்பாக வந்து மொழி பற்றிய விழிப்புணர்வு இந்தியாவிலேயே கூடுதலாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதனால இங்க வந்து அந்த கோரிக்கை வருது. இதை வந்து செய்யறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இது வந்து செய்ய முடியாத ஏதாவது ஒரு டிமாண்டை வந்து கேட்டு, இது என்ன நீங்க இப்ப வந்து இது மாதிரி அநியாயத்துக்கு கேக்குறீங்களே அப்படின்னு சொன்னா வந்து அது ஒரு வாதத்தை நம்ம புரியல. செய்யக்கூடிய ஒரு கோரிக்கை தான் கேட்கிறோம். இவர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்கள், இவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அப்படிங்கறத வலியுறுத்தி விரிவா பேசலாம். இப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கான ஒரு பள்ளியாக திட்டமிடுகின்ற பொழுது அவங்க வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் வந்து பிரதான லாங்குவேஜாக வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு அளிக்கப்படும் வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதல் வாய்ப்பு தான். இப்போ அந்த கூடுதல் வாய்ப்பிற்காக நீங்கள் இன்னொரு மொழியை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அந்த இடத்துல தான் தமிழை வந்து அணுக வேண்டியிருக்குது அப்படிங்கிற அந்த பதில் லாஜிக்கான பதில் தானே சார்? சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக வைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு அதில் தான் வந்து உங்களுக்கு நம்பர் 1ல சான்ஸ்கிரிட் வந்து சமஸ்கிருதம், 1ஆம் வகுப்புலேருந்து வந்து 5ஆம் வகுப்பு வரைக்குமான இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அதில் வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது. இதில் அப்பயும் 5லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்குறதுலையும் என்ன ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா வந்து இது மாதிரி அது சொன்னால் பாருங்க, ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு, இது மாதிரி சைனீஸு, இது மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு. இது வந்து அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸோட அந்த மீட்டிங் இதில் வந்து பேஜ் 141லிருந்து 148 வரைக்கும் இது மாதிரியான லாங்குவேஜ் பற்றின விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன இதுன்னா அந்த 5லேருந்து 8 இந்த சான்ஸ்கிரிட்டோ அது அல்லது ஜெர்மன் படித்தாலும் அவங்க எல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து பர்மனன்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது அந்த மாநில மொழியை பயிற்சிக்கிட்டோம்னா 20 பேர் ஆட் பண்ணணும். இதெல்லாம் வந்து மற்ற மொழிக்கு எதுக்குமே கிடையாது. சமஸ்கிருதத்துக்கோ அல்லது நீங்க ஜெர்மனி படிக்கணும்னா, சைனீஸ் படிக்கணும்னா, பிரெஞ்சு படிக்கணும்னா நீங்க மினிமம் இவ்வளவு பேர் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. இந்த அடிஷனல் லாங்குவேஜ் மாதிரி இதை வந்து ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்து இதில் 20 பேர் ஆட் பண்ணணும். பண்ணாலும் வாரத்துக்கு 2 அல்லது 1 வகுப்பு. ஆனா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ஒரு நாளைக்கு 5 வகுப்பு நடக்கும் அந்த ஸ்கூல்ல. இது வந்து வாரத்துக்கே 2 வகுப்பு தான் நடக்கும், 2 அல்லது 3 வகுப்பு. அதுவும் 5லேருந்து 8 வரைக்கும், 9, 10னா நீங்கள் வந்து விரும்பினா தான். அங்கே வந்து அது மாதிரி கிடையாது. ஸோ இதில் அதுவும் நீங்கள் அவுட் ஆஃப் அந்த அதாவது ஈவினிங் அவர்ஸ் கிடையாது, இதில் தான் ஸ்கூல் அவர்ஸில் தான் இது நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இந்த இதில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் லாங்குவேஜ், இதே விஷயத்தை தான் அப்படியே நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அதுலேயும் இதே மாதிரியான சிஸ்டம் தான் வந்து அங்கே சொல்லப்படும். ஸோ இதை தான் எடுத்து அங்கே கொண்டு வந்து பொருத்துறாங்க. இப்போ நமக்கு வந்து அங்கேயும் வந்து அதை நம்ம அப்போஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க ஒன்று, சாம்ஸ்கிருதத்துக்கு ஏன் வந்து இந்த இதுன்னா இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. திரு சேஷாதிரி வந்து சொன்னார் ஸ்கிரிப்ட் ஒன்றா இருக்கிறதுனால அதை சொல்லலான்னு. ஸ்கிரிப்ட் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் இருக்கிற எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம்ல, தேவநாகரி ஸ்கிரிப்டை வந்து வேற எதுக்கும் வந்து பயன்படுத்தினானா? நீங்க இப்ப என்னன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ் உள்ளவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுது. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே இருக்குது,
ஹோஸ்டல் இருக்குது, இது மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள்லயும். அதனாலதான் இன்னைக்கு ஆமா எல்லா இடத்துலயுமே இருக்குது. இப்ப அந்த ஊழியர்கள் வந்து இதுக்குள்ளாரியதான் டிரான்ஸ்பர் ஆறாங்க பெரும்பகுதி. இந்த மாநிலத்துல வந்து ஒன்னு ரெண்டு பேர் தான் வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அங்கங்க இருக்கிற சிபிஎஸ்சி தனியார் கல்லூரிகளை சேர்த்துறாங்க. சாதாரண அதுல இருக்கிற லோயர் கிரேட் ஊழியர்கள் அங்க பாருங்க, அவங்கதான் கொண்டாந்து. இது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே இது. இப்ப வந்து யாரும் இதை வந்து அவ்வளவு பிரிஃபர் பண்றது கிடையாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இப்ப அவர் ஸ்ரீராம் சேதா இன்னொரு வாதம் வச்சார்ல, இப்ப நீங்க அப்படி வேணும்னா நீங்க வந்து நவோதயா பள்ளிகளை வந்து அனுமதிங்க, நவோதயா பள்ளிகளை அனுமதித்து விட்டு அதில் வந்து தமிழை ஒரு பாடமாக கட்டாய பாடமாக கூட வைங்க. வச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களால் அந்த கல்வியை பெற முடியும். ஆனால் நீங்கள் நவோதயா பள்ளிகளையும் கடுமையாக எதிர்க்கிறீங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறீங்க. அப்போது இதுதான் மொழி அரசியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். இல்லை இது ஒரு அவர் சொல்கிறது வந்து அதில் ஒரு ஒரு லாஜிக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கூல் அமைக்குதுன்னா அது நவோதயாவாக இருக்கட்டும் அல்லது வந்து கேந்திரிய வித்யாலய சங்காதனாக இருந்தாலும் அது மக்கள் பணத்துல தான் செய்யறாங்க. அது எல்லா மாநிலத்திலிருந்து கொடுக்குற பணத்துல தான் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கான நிலத்தை வந்து மாநில அரசு கொடுக்குது. இப்ப நீங்க நவோதயா இந்த கேந்திரிய வித்யாலய ஸ்கூல்ல 15 ஏக்கர் வேணும் ஒரு நிலம் அது அமைக்கிறதுக்கு. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் மாநில அரசு கொடுக்குது. அது யார் வேணுங்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்கணும், அப்பதான் அங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்டேக்குமே இல்லை, எந்த உரிமையும் அதுல இல்லைன்ற நிலைமை இருக்கக்கூடாது. அது நவோதயா ஸ்கூலா இருந்தாலும் சரி, நவோதயா ஸ்கூல்லையும் வந்து எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதுல ஏன் வந்து இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா, இது ஏதோ மத்திய அரசு வந்து ஒரு அமைப்பு மாதிரியும் அதாவது சிபிஐ மாதிரியோ ஐபி மாதிரி இதை ஒரு அமைப்பு மாதிரி வந்து இந்த ட்ரீட் பண்றதுலதான் இந்த பிரச்சனை வருது. இது வந்து முழுக்க முழுக்க மாநில அரசுகளுக்கும் பங்கு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நவோதயா சங்காதன் இருக்குதுன்னா, இது கேந்திரிய வித்யாலய சங்காதன் இருக்குன்னா போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ல எத்தனை பேர், மாநிலங்களுக்கு என்ன அதுல ரோல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. மாநிலங்களுக்கு அதுல ஒரு ரோலுமே கிடையாது. ஏன் வந்து ஒரு மாநில 44 ஸ்கூல் இங்க ரன் பண்றீங்க? இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரோலுமே இல்லாம இங்க இருக்கிற ஒருத்தவருக்கு அந்த போர்ட் ஆஃப் கவர்னர் வந்து ஏன் நியமிக்க கூடாது? அதுல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து இங்க இருக்கிற செக்ரட்டரிக்கு என்ன ரோல் இருக்கு, இங்க இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டருக்கு என்ன ரோல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி வந்து புறக்கணிக்கப்படுறதெல்லாம் நம்ம இனிமே வந்து அதையெல்லாம் தான் நம்ம உரிமையா கேட்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி நவோதயாவிலையும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல மாற்றங்கள் கொண்டு வந்தால் அதையும் கூட வந்து மாவட்டத்துக்கு என்ன ஒவ்வொரு தாலுக்குக்கும் ஒரு ஸ்கூலை வந்து நம்ம கொண்டு வர்றதுங்கிறது தேவை என்று தான் நான் கருதுகிறேன்.